ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான சாகித் அஃப்ரிடி சமகால கிரிக்கெட்டில் தனக்கு பிடிச்ச 4 வீரர்களோட பெயர் பட்டியலை தற்போது வெளியிட்டிருக்காரு. இதில் சில முக்கியமான வீரர்களோட பெயர் இடம்பெறாதது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான சாகித் அஃப்ரிடி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் கூட அவ்வப்போது கிரிக்கெட் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு தான் இருக்காரு. அதே போல் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலிக்கு இவர் மிகப்பெரிய ஃபேனும் கூட. விராட் கோலி நன்றாக பேட்டிங் செய்யும் போது எப்போதுமே இவர் ட்விட்டர் பக்கத்தில் அவர் வாழ்த்தை பதிவு போட்டுக்கிட்டே இருப்பார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர் ஒருவர் சாகித்த உங்களுக்கு பிடிச்ச சமகால கிரிக்கெட்டில் ஒரு 4 பிளேயரோட பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா அவர் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி, இங்கிலாந்து அணியின் கேப்டனான ஜோ ரூட், பாகிஸ்தான் அணியின் துவக்க வீரரான பாபர் அசாம், ஆஸ்திரேலிய அணியின் பேட்ஸ்மேனான ஸ்டீவ் ஸ்மித், இந்த 4 பேரோட பெயரை குறிப்பிட்டிருக்காரு. சமகால கிரிக்கெட்டில் இன்னும் தலைசிறந்த வீரர்களான ரோஹித் சர்மா, கேன் வில்லியம்சன் போன்ற வீரர்களோட பெயர் இதில் வந்து இடம்பெறல. இது ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்போதுமே விராட் கோலியோட ஒரு தீவிர ரசிகர் தான் சாகித் அஃப்ரிடி. அதனால் அவர் கோலியோட பெயரை சொல்லியிருக்காரு. தன்னுடைய நாட்டில் இருந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பாபர் அசாமோட பெயரை சொல்லியிருக்காரு. தற்போது ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலிய அணிக்காக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக அவருடைய பெயரும் தற்போது இடம்பெற்றிருக்கு. ஜோ ரூட் சமீப காலமாக ஒரு மோசமான ஃபார்மில் இருந்தாலும் கூட அவரை அவரோட பெயரில் இவர் குறிப்பிட்டிருக்காரு. இருந்தாலும் கேன் வில்லியம்சன், ரோஹித் சர்மா போன்ற வீரர்களோட பெயர் இதில் இடம்பெறாது எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே சாகித் அஃப்ரிடியோட இந்த பதிலுக்கு தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பான உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.